ஏஸ்வி சிவா எடிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆயுத பூஜைக்கு வந்து நம்ம பேனர் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாட்டி க்ராப்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு 3:2 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த 3 இமேஜை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை எடுத்துகிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸுக்கு போனீங்கன்னா நம்ம பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 30-40 இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்து பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சரஸ்வதி அந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம் பொசிஷனில் வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. 0:0 அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுக்கிறேன். ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றியிலும் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த கோடெல்லாம் தெரியக்கூடாது, அதனால இந்த மாதிரி நான் ஃபுல்லாங்கிறத எரேஸ் பண்ணிக்கிறேன். 4 சைடுமே இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. பெருசாக செட் பண்ணதுக்கப்புறம் மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். இந்த மாதிரி பின்னாடி போனதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு வச்சுட்டு இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத சாரி மறுபடியும் நான் வந்து அட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த கொடி இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறது மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூளையில் உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூளை கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். பின்னாடி போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டு இருக்கும். இதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் மல்டி இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி மூடோன்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இந்த மறுபடியும் இந்த ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா செட் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு ஓகே செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இப்போ வந்து இந்த ரெண்டு இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ரைட் சைடு வந்து நான் பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேடோவுக்கு போயிட்டு பொசிஷனில் வந்து அதே மாதிரி 0 செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான மாதிரி செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் வந்து பிளர்ங்கிறத கம்மியாக வச்சுட்டு அப்பாசிட்டியும் லைட்டாக கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது இந்த இமேஜை நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எத்தனை இமேஜ் வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜ் வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆட் ஃபோட்டோன்னு போயிட்டு அந்த லைட் இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இது வந்து ஸ்க்ரீன் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். மூடோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். இந்த மாதிரி தலைக்கு பின்னாடி இந்த லைட் இமேஜ் தெரியாப்பில் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து இந்த ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கும் அந்த இதில் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எங்கே கரெக்டாக கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூடோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். இது ஆயுத பூஜை அந்த அந்த எழுத்துக்கு பின்னாடி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கதை பின்னாடி செட் பண்ணிங்கன்னா
அந்த லைட் இமேஜ் எஃபெக்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நான் ஷேடோங்கிறத கொடுத்துக்கிறேன். ஷேடோ கொடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக பொசிஷனில் வந்து கரெக்டாங்கிறத ஊற்றுக்கோங்க. நான் ஒரு இமேஜ் தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எத்தனை இமேஜ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக செட் பண்ணுறது இந்த மாதிரி கரெக்டாங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது ஏதாச்சும் நடிகர் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அதே மாதிரி ஹார்னஸ் ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது வேண்டாம் நம்ம இமேஜ் வச்சாலே போதும் அப்படின்னா வந்து கேன்சல் கொடுத்து ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து நிறையா இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம். நான் ஒரு இமேஜ் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து எத்தனை இமேஜ் வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், பெருசாகவே செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெண்டு மூணு இமேஜ் வைக்கணும், நான் கொஞ்சம் சின்னதாக்கி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற இடம் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.